ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற நீதானே இந்தன் பொன்வசம் சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் இதுவரை நடந்த விஷயங்களை பார்த்துருப்போம். எல்லா மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி சூர்யா அனு கல்யாணம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. சீரியல்லையும் நிறையா ட்விஸ்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இடையில வீட்டுக்குள்ளே மாயா அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அந்த மாயாவுக்கு பார்த்திங்கன்னா மாயா மந்திரமெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சூர்யாவை கொலை பண்ண வேறு ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பங்கஜ் வச்சு சூர்யாவை கொலை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அடுத்ததாக அணு வச்சு பார்த்திங்கன்னா சூர்யோட வயிற்றுலேயே குத்தவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணனால யார் இந்த மாயா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பெரிய கேள்வியாக இருந்திருக்கு. இந்த மாயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது பேரோட ஒரு ஃபேஷ்பேக்கே இருக்குது. அதாவது சூர்யா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கஜ் ரெண்டு பேருமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருமே பெரிய ரவுடிகளாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை பார்த்திங்கன்னா சூர்யா லவ் பண்ணியிருக்காரு. அவங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்கள கொலையும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம மாயா, அதாவது தேவநந்தினி அவங்களுடைய தங்கச்சி தான் மாயா, அதனுடைய அக்காவை கொலை பண்ணவனா பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இவங்க சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் உடம்புல போடுற அந்த ஒரு பவர் இருக்கிறனால இவங்க ஈஸியாக ஒருத்தர் உடம்புல கூடுவிட்டு கூடுப்பாஞ்சு போய் சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அணுவுக்கும் கூட பார்த்திங்கன்னா இப்போ தேவநந்தினி அப்படின்னா யாருன்னு வேறு தெரிஞ்சிருச்சு. ஸோ அணுவுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அதே நேரத்தில் பங்கஜ் சூர்யா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாமியாரை பார்க்கணும், இது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா மீரா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பேச பேச மீரா அவனவும் ரொம்பவே கோவப்படுத்துகிறாங்க. உடனே அணு உடம்புல அந்த தேவநந்தினி வந்து மீராவை கழுத்து பிடிச்சி மேலே தூக்கிடுறாங்க. ஸோ தூக்கணோடனே இந்த மீரா எதிர்பார்க்கவே இல்லை, கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சோடனே அவங்களும் விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீரா கீழே வந்து பார்த்திங்கன்னா சூரியோட அம்மா அவங்க தம்பிகிட்டலாம் பேசுகிறாங்க. இப்போ என்ன நடந்தது தெரியுமா, என்னை வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உன்னை போய் அணு தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அணுவும் அங்கே வந்தோடனே மீரா சொல்கிறாங்க, என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க, நீ உண்மையை சொல்லு அணுன்னு சொல்லும்போது என்ன மேடம் ஆச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி அணுவும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து மீரா பயங்கர கடுப்பாகிறாங்க. இதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா சீரியலில் அனிருத் கேரக்டரை மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அனிருத் அணு கல்யாணம் பார்த்திங்கன்னா ரகுவை தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ அந்த அனிருத் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் சீரியலில் வரப்போகிறதாகவும் அவர் சூர்யா கூட ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறதாகவும் போய் சொல்லி வீட்டுக்குள்ளே வராரு. அவருடைய உடம்புல பார்த்திங்கன்னா மறுபடியும் மாயா உள்ளே புகுந்து நம்ம சூர்யாவையே கொலை பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு பங்கஜ் அதுக்கப்புறம் அணு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அனிருத்தை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இனி வர நாட்களை பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அணுவே பார்த்திங்கன்னா மறுபடியும் கத்தி எடுத்து சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி கனவும் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த சீரியலில் எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.